இந்த நடை நீங்க பாத்தீங்கன்னா தோடுடைய செவியன் விடையேறி ஓர்தூவன் மதி சூண்டி காடுடைய உடலை கொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் மலரா துணை நாள் பணிந்தேத்த அருள் செய்த எனவே பண்ணி சகமாபனி அஞ்சு ஸ்வரங்கள் தக்க தக்கிட்ட அஞ்சு தாள பதங்கள் பாடல் அமைப்பில் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூண்டி அஞ்சு. எனவே யாப்பில் ஐந்து தாளத்தில் ஐந்து ஸ்வரங்கள் ஐந்து என்று ஐந்தெழுத்து வடிவமாக பெருமானை வழிபாடு செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இப்படி தொடங்குகிறது ஞானசம்பந்தருடைய அற்புதமான பயணம். சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தர் இந்த மண்ணுலகில் எதற்காக அவதாரம் செய்தார் என்று சொல்லும் பொழுது, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத என்று சொன்னார். பொதுவாக அழுதால் வாய் குவியும், ஆனால் இது ஞான குழந்தை எனவே குவிந்து அழவில்லையா மலர்ந்து அழுதன்னு சொன்னார். இதுலெல்லாம் நுணுக்கம் இருக்கு, கவனமா பார்க்கணும். வெறுமனே அழுதான்னு சொல்லல, மலர்ந்து அழுதன்னு சொன்னார். அப்ப மலர்ந்து அழும் பொழுது உலகம் உய்வதற்காக அழுதார். மற்ற குழந்தைகள் சோகத்தினால் வருத்தத்தினால் துன்பத்தினால் தேவையினால் அழும் பொழுது ஞான சம்பந்தர் மட்டும் வேதநெறி தழைத்தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்தழுதார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே ஞானசம்பந்தனுடைய திருத்தல பயணம் சீர்காழி என்று சொல்லக்கூடிய பன்னிரு திருநாமங்களை கொண்ட தலத்திலிருந்து தொடங்குகிறது. அடுத்து திருக்கோலக்கா என்ற தலத்திற்கு செல்கிறார். அங்கே பெருமானிடத்தில் கைத்தாளம் விட்டு பாடுகிறார். என்ன பாடல் பாடுகிறார்? தக்கராக பண்ணில் பாடுகிறார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா கூட சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ என்று பாடும் பொழுது பெருமான் பார்க்கிறார். ஆகா, இந்த குழந்தை கைகளால் தாளமிட்டு பாடுகின்றனவே, இந்த கைத்தாளம் விடுவதால் இந்த சிவந்து போகின்றனவே இந்த கைகள் என்று பெருமான் நினைத்து அவருக்கு தங்கத்தாளான பொற்றாளத்தை கொடுத்தார். எனவே அந்த ஊர் பெருமானுக்கு திருத்தாளமுடையார் என்றே பெயர். தங்கத்தாளான தாளத்தில் ஓசை வராது. உடனே அம்பாள் பார்த்தாள், இந்த தாளத்திற்கு நாம் ஒலியை கொடுப்போம் என்று ஓசையை கொடுக்கிறார். எனவே அந்த தலத்து அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர். இந்த பதிவை பின்னால் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைவு கூறுகிறார், வரலாற்றில் பதிவு செய்கிறார். திரியணசம்பந்தருக்கு திருக்கோலக்காவில் தாளம் கிடைத்த வரலாற்றை ரொம்ப அழகா சொல்றார். திரியணசம்பந்தர் என்ன தேவைக்காக மண்ணுலகத்திற்கு வந்தார் அதை சுந்தரர் பதிவு செய்கிறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவரும் தாளம் கீந்தவன் பாடலுக்கிறங்கும் தமையாளனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணந்தனை என் கணம் இறஞ்சும் கோழிலி பெரும் கோயில் என்று பாடுகிறார். உலகவர் முன் தாளம் என்றவன் என்று பாடுகிறார். இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு அடையாளமாக தாளம் கிடைக்கிறது. அது முதல் ஞானசம்பந்த பெருமான் தாளம் விட்டுத்தான் பாடுகிறார் என்று பார்க்கிறோம்.
ஞானசம்பந்தனுடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான பல குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றன. சமூக பணி இறைபணியை காட்டிலும் மேலானது என்று நினைத்தவர்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள். எனவே ஞானசம்பந்தனுடைய வரலாறு என்று நாம் பார்ப்பதை காட்டிலும் அவர்கள் இந்த சமூகத்திற்காக செய்த தொண்டுகள் என்னென்ன, இறை வழிபாட்டிற்கு அவர்கள் எத்தகைய முக்கியத்துவத்தை தருகிறார்கள் என்பதை பார்த்தால் நமக்கு மிக தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் புரியும். ஞானசம்பந்தனுடைய மார்க்கம் என்று சொன்னால் கிரியை நெறி, இதனை சைவ சித்தாந்தம் சற்புத்திர மார்க்கம் என்று சொல்லும். அப்படின்னா மகன்மை நெறி, இறைவன் அம்மையப்பராக இருக்கிறான், ஞானசம்பந்தர் அவருக்கு மகனாக சற்புத்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் ஞானசம்பந்தருடைய நெறி சற்புத்திர மார்க்கம் அல்லது கிரியை என்று சொல்வார்கள். சரியை கிரியை யோகம் ஞானத்தில் ஞானசம்பந்தனுடைய மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு தலமாக செல்கிறார், தலையாத்திரை தொடங்கி அவர் அப்படியே செல்கிறார். நான் பல தலங்களை இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் காலத்தின் அருமை கருதி சில அற்புத பதிகங்களை மட்டும் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். திருமருகல் என்ற ஒரு தலத்திற்கு வருகிறார். விடிய காலை பொழுது, இன்னும் பொழுது புலரவில்லை, இருள் சூழ்ந்திருக்கிற காலம். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருக்கோவிலுக்கு செல்லுகின்ற வழியில் ஒரு இடத்தில் ஒரு பெண்ணினுடைய அழுகை ஒலி கேட்கிறது. வரலாறு நமக்கு தெரியும். அருகில் சென்று கேட்கிறார், அங்கே அந்த பெண்ணுக்கு அருகில் ஒரு ஆடவன் இறந்து கிடக்கிறார். ஞானசம்பந்தர் கேட்கிறார், என்ன விஷயம், நானும் இவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருமருகலுக்கு வந்தோம், இரவில் அரவம் தீண்டி அவன் இறந்து விட்டான், நான் என்ன செய்வது என்று அந்த பெண் அழுகிறார். உடனே ஞானசம்பந்த பெருமான் அந்த ஆடவனை திருமருகல் திருக்கோவிலின் முன்னால் கிடத்தி ஒரு பதிகம் பாடுகிறார். இந்தளம் என்பது அந்த பதிகத்தினுடைய பண். இந்தள பண்ணிற்கு நச்சு நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எங்கு ஞானசம்பந்த பெருமான் இந்தளப்பண் சீதாமரப்பண் என்ற இரண்டு பண்களை பாடியிருக்கிறார் என்று நாம் நுணுக்கமாக ஆராய்ந்தால், எங்கெல்லாம் நஞ்சினால் பிரச்சனைகள் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த இரண்டு பண்களில் தான் அவர் பாடியிருக்கிறார். மிக நுணுக்கமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அங்கே பெருமானத்தில் பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சடையாய் என்னும்மால் சரண்ணியனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. நிலையை நினைத்து அழுவது போலவே அந்த பாடல் இருக்கும். அதோட இரண்டாவது பாடல் கேட்ட நமக்கு அழுகு வந்துடும். சிந்தா எனுமால் சிவனே எனுமால் முந்தா எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவள் ஏசன. அந்த பெண் புலம்புவது போலே நமக்கு அது அருமையாக கேட்கிறது. எனவே அந்த நிலையில் ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக பதிகத்தை நிறைவு செய்தவுடன் அந்த இறந்த ஆடவன் நஞ்சு நீங்கி உயிர் பெற்று எழுகிறார். ஞானசம்பந்தனுடைய தலைமையில் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. பின்புதான் இறை வழிபாட்டிற்காக அவர் செல்கிறார். எனவே சமூக பணி, மனிதர்களுக்கு தொண்டு செய்துவிட்டுத்தான் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற அவருடைய நோக்கம் நமக்கு மிக தெளிவாக புரிகிறது. அதே போலவே நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் மும்முறை சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த சமயக்குரவர்கள் இருவரும். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய பல்லக்கினை சுமந்து வரக்கூடிய பெருவாய்ப்பினை பெற்றதாக நாவுக்கரசர் சுமந்து வருகிறார். அப்பொழுது ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தங்கள் பல்லக்கை தாங்கக்கூடிய பேறு பெற்றேன் என்று சொல்லும் பொழுது பல்லக்கில் இருந்து கீழே குதித்து சம்பந்தர் ஞான நாவுக்கரசரை வணங்குகிறார். இந்த இடத்தில் நாவுக்கரசர் சம்பந்தரை வணங்கவும் சம்பந்தர் நாவுக்கரசரை வணங்கவும் இருவருடைய தலைகள் தான் அங்கே சந்தித்துக் கொண்டன. யார் யாருடைய காலில் முதலில் வணங்கினார்கள் என்று தெரியவில்லை என்பது போல அந்த பணிவு இருவரிடத்திலும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்று வாழ்க்கையில் நாம்
வணங்குவது கூட அளவுகோலால் மனிதர்களுடைய தராதரத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய செல்வ வளத்தை வைத்துக் கொண்டு பதவியை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வணங்குகிற முறையை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அடியார் என்று சொன்னால் கண்ட மாத்திரத்தில் அடியற்ற மரம் போல விழுந்து வணங்க வேண்டும் என்று நம்முடைய சைவம் நமக்கு கற்றுத் தருகிறது. சிவ அடியார்கள் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தான் அரண் என தொழுமே. இதுதான் மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சைவ சித்தாந்தத்தினுடைய முழுமுதற் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சொன்ன சிவஞான போதத்தினுடைய திரண்ட பொருள். என்ன சொல்ற? மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. சரி, இப்பொழுது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சில தலங்களுக்கு ஒன்றாக செல்கிறார்கள். அப்படி சென்ற ஒரு தலம் திரு வீழி மிடலை. இந்த தலத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும். சீர்காழிக்கு ஞானசம்பந்த பெருமான் 70 மேற்பட்ட பதிகங்கள் பாடியிருக்கார். சற்றேறைக்குரிய 750 பாடல்களுக்கு மேல் சீர்காழி தலத்தில் மட்டும் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். அதற்கு அப்புறம் அதிக பதிகங்கள் பாடிய தலம் திருவிழி மிடலை. எனவே காழி பாதி வீழி பாதி என்று கூட ஒரு பழமொழியை சொல்வார்கள் சம்பந்தருடைய தேவாரத்தை ஆராய்ச்சி செய்பவர்கள். எனவே அந்த திருவேழி மிள்ளை தேவாரத்தில் ஞானசம்பந்தர் ஒரு பதிவை வைக்கிறார். பொதுவாக கர்நாடக இசை, நுணுக்கமாக நீங்கள் இதை கவனிக்க வேண்டும், கர்நாடக இசையில் ஸ்ருதி மாதா லயம் பிதா என்று இரண்டு விஷயங்களை அடிப்படையாக சொல்லித் தருவார்கள். ஒரு பாட்டினுடைய ஸ்ருதி என்பது அதிர்வெண், குரலினுடைய அதிர்வெண், அது தாயை போல. அது நல்லா இருந்தால் தான் பாட்டு கேட்கறதுக்கு சுகமா இருக்கும். அடுத்தது தாளம் என்பது தந்தையை போல, அதுதான் ஒழுங்குபடுத்துகிறது. ஒரு குழந்தைக்கு தந்தை எப்படி ஒழுக்கத்தை சொல்லுகிறான், முறையை சொல்லுகிறானோ அது போல ஒரு பாடலுக்கு தாளம் ஒழுங்குமுறையை தருகிறது. ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தொடர் வண்டி ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெயின்ல ஒரு தண்டவாளம் ஸ்ருதி, மற்றொரு தண்டவாளம் தாளம், ட்ரெயின்ங்கிறது பாடல். அப்ப அந்த பாடல் மிக அற்புதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ருதியும் தாளமும் இணையாக இருக்க வேண்டும் என்று கர்நாடக இசை சொல்கிறது. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இந்த 2 மட்டும் பத்தாது, 5 வேணும் ஒரு பாட்டுக்குன்னு சொல்றாரு. என்ன 5? இந்த 5ல சம்பந்தருக்கு அவ்வளவு விருப்பம், பாட்டு 5ல தொடங்கின. அதுபோல இங்க சொல்லுகிற பண்ணும் பண் இசை, பதம் 7, 7 ஸ்வரங்கள், குரல் துத்தம் கைக்கிளை இழி உழை விளரி தாரம், இதுதான் சரிகம பதனின்னு சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களுக்கான பண்டைக்கால தமிழ் பெயர். இன்னொரு முறை சொல்றேன், குரல் துத்தம் கைக்கிளை இழி உழை விளரி தாரம், இந்த 7 தான் பிற்காலத்தில் சரிகமா பதனி என்று வருகிறது. இப்ப பண்ணும் பதம் 7 அடுத்து சொல்ற பல ஓசை தமிழ் அவையும். ஒரு பாடல் என்று சொன்னால் அதில் சந்த நயம் இருக்கணும். ஓசை, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்று தமிழ் சொல்லுகிறது. ஒரு பாடலுக்கு ஒரு சந்தம் இருக்கு. சந்தம் இல்லாமல் பாடம் இருந்தா அது வெறும் வெற்றி இசையாக அமைந்திருக்கும். இதை சம்பந்தர் பதிவு பண்றார். எனவே 3வது ஓசை. 4வது சொல்லுகிறார் அற்புதமாக, அந்த பாடல் ஒரு சுவையை கொண்டிருக்க வேண்டும். தொல்காப்பியத்தில் 8 சுவைகளை சொல்கிறார். நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, மறுக்கை என்று சொல்லக்கூடிய அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்று நம் உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய சுவைகள் 8 என்று சொல்லுகிறார். பக்தியை சேர்த்து நவரசம் என்று சொல்வார்கள். அதாவது நகைச்சுவை, அழுகை சுவை, உவகை சுவை, பெருமித சுவை, இழிவரல் சுவை, உவகை என்றெல்லாம் ஏதாவது ஒரு சுவையை ஒரு பாடல் தர வேண்டும். 5வது சொல்லுகிறார் தாளம், உரு தாளத்து ஒலி. இப்ப பாருங்க, அந்த பாடல் பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழவையும், உள் நின்றது ஒரு சுவையும், உரு தாளத்து ஒலி பலவும். இப்ப இந்த பாட்டை சம்பந்தர் எப்படி பாடுறார்? பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழ் அவையும், உள் நின்றதோ சுவையும், ஒரு தாள துளி பலவும்.
பலவோசை தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலவும். திருவெழிமல்லை தேவா. அப்பொழுது ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் திருவெழிமல்லைக்கு வந்த பொழுது அந்த ஊரில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறார். உடனே ஞான சம்பந்த பெருமான் என்ன நினைக்கிறார், இந்த ஊரில் பஞ்சத்தை நீக்கிவிட்டு நாம் இந்த ஊரை விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறார். அதே உள்ள குறிப்பை நாவுக்கரசரும் வெளிப்படுத்துகிறார். உடனே திருவெழிமல்லை திருக்கோவிலுக்கு இருவரும் செல்கிறார்கள். பெருமானை நினைந்து பாடுகிறார்கள். அப்பர் பெருமானுடைய பாடலுக்கு பெருமான் முதலில் இறங்கி பொற்காசுகளை அப்பர் பெருமானுக்கு தருகிறார். எனவே அப்பர் பெருமானுடைய திருமணத்தில் நேரா நேரத்திற்கு அன்னம்பாலிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சம்பந்தருடைய திருமணத்தில் காலம் தாழ்ந்து தாழ்த்தி அன்னம்பாலிப்பு நடைபெறுகிறது. சம்பந்தர் ஏன் என்று பார்க்கும் பொழுது இறைவன் வாட்டமுடைய காசை கொடுத்திருக்கிறார். எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டு கரன்சியை கொடுத்து விட்டான் போலும். எனவே அதை இந்த ஊர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த ஊர்ல செல்லுபடியாகக்கூடிய பணமாக மாற்றுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது சம்பந்தருக்கு. அதனால அங்க அன்னம்பாலிப்பு தாமதமாகிறது. உடனே பெருமானிடத்தில் ஞான சம்பந்த பெருமான் வாசி இல்லாத காசை எனக்கு கொடு என்று கேட்கிறார். எனவே பதிகம் பாடியவுடன் அவருக்கு வாசி இல்லாத காசு கிடைத்தது. குறிஞ்சி பண்ணில் பாடுகிறார். வாசி தீரவே காசு நல்குவேன் மாசில் முழலையே ஏசலில்லையே இறைவராயி நீ மறைகுள் முழலையே கரைகுள் காசினே முறைமை நல்குமே என்று பாடுகிறார். எனவே அப்படி அவர் அந்த பதிகத்தை நிறைவு செய்தவுடன் அவருக்கு வாசி இல்லாத காசு கிடைத்ததாம். உடனே அன்னம்பாலிப்பை சரியான நேரத்தில் தம்முடைய திருமணத்தில் நிகழ்த்தினார். எனவே பெருமான் தொண்டு செய்தால் உடனடியாக அவன் பலன் தருகிறான். அப்புறம் பெருமான் தொண்டால் பெரும் காசாம் என்பார் நம்முடைய செக்கிழார் பெருமான். ஏன்னா செக்கிழார் பெருமான் அப்புறம் பெருமானை சொல்லும் பொழுது பார்வாட திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி, பணிந்து ஏத்தின் முதல்ல சொல்லல, பார்வாட திருவீதி பணி செய்து பணி செஞ்சதுக்கு அப்புறம் தான் பணிந்து ஏத்தின் கோவிலுக்குள்ள போறார். எனவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே அப்பர் பெருமானுடைய அந்த இணக்கத்தோடு கொஞ்சம் தலங்களுக்கு ஞான சம்பந்தர் பயணிக்கும் பொழுது திருமறைக்காடு என்ற தலத்திற்கு வருகிறார். அந்த திருமறைக்காடு என்ற தலத்திற்கு வரும் பொழுது ஞான சம்பந்த பெருமானிடத்தில் ரொம்ப மிக அற்புதமாக அடியார் பெருமக்கள் சொல்கிறார்கள், இங்கே கோபுர வாசல் வழியாக யாரும் பயணித்து பெருமானை தரிசனம் செய்ய முடியாது, பின்புற வாசல் வழியாகத்தான் அங்கே பெருமானை தரிசிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். உடனே ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் முடிவு செய்கிறார்கள், பெருமானை நாம் நேர் வழியாக சென்றுதான் வழிபாடு செய்ய வேண்டும், எனவே இருவரும் பதியம் பாடுவோம் என்று சொல்லும் பொழுது இருவரும் தங்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். அதன்படி அப்பர் பெருமான் திறக்க பாடுவது என்றும் திரும்ப மூடி திறப்பதற்கு ஏற்றவாறு அடைக்க பாடுகின்ற திருப்பதிகத்தை ஞான சம்பந்தர் பாடுவதாகவும் அந்த ஒப்பந்தம் நிறைவேறுகிறது. அப்பொழுது அப்பர் பெருமான் அருமையான ஒரு பதிகத்தை பாடுகிறார். பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை காடரோ கண்ணினார் கதவு திறந்த பாடில்லை. பத்து பதிகங்கள் பாடிய பிறகுதான் கதவு திறந்தது. இரக்கம் ஒன்றில்லீர் எம்பெருமானியரே என்று மிகவும் தாழ்ந்து இறைஞ்சி வேண்டும் பொழுது கதவு திறக்கிறது. அப்பொழுது ஞான சம்பந்த பெருமான் அடைப்பதற்கு பதிகம் பாடுகிறார். இதே இந்தள பண்ணில் சதுரம் மறைந்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழி சூழ் மறை காடுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கும் கதவன் திருக்காப்பு கொள்ள
என்று பாடி முதல் பாடலிலே கதவு அடைத்துக் கொள்கிறது. இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். நாவுக்கரசர் 10 பாடல்கள் பாடிய உடன்தான் கதவு திறந்தது. ஆனால் நாவுக்கரசர் பாடிய முதல் பாட்டிலேயே கதவு அடைத்துக் கொண்டது. ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன் பெரியவர்களே, அன்பர்களே. இறைவன் இருவரிடத்திலும் பாரபட்சம் பார்க்கவில்லை. நல்ல கேட்டுக்கோங்க, நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி குறிப்பை நான் தருகிறேன். அப்பர் பெருமான் 9 பாடல்கள் பாடும் வரை கதவு திறக்கவில்லை. 10வது பாடல் பாடிய பின்புதான் கதவு திறந்தது. எனவே அவர் 10 பாடல்கள் பாடும் வரை கதவு அடைக்கப்பட்டிருந்தது. சரி, ஞானசம்பந்தர் முதல் பாட்டு பாடனே கதவு அடைச்சிக்கிச்சு. ஆனா ஒரு பாட்டு மட்டும் ஞானசம்பந்தர் பாடல, 11 பாடல்கள் கொண்ட பதிகத்தை பாடுகிறார். எனவே மீதி 10 பாடலையும் கதவு அடைத்ததற்கு பின் தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்க முடியும். எனவே அப்பர் பெருமான் பாடிய 10 பாடல்களை அடைத்துக் கொண்டு கேட்டது போலவே ஞானசம்பந்தர் முதல் பாடல் பாடியவுடன் அடைத்துக் கொண்டுதான் மீதம் இருக்கக்கூடிய 10 பாடல்களை பெருமான் கேட்டிருக்கிறார். இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா பெருமானிடத்தில் எந்த பாகுபாடும் இல்லைங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். எனவே ஞானசம்பந்தர் பாடலையும் பெருமான் 10 பாடல்களை அடைத்துக் கொண்டுதான் கேட்டிருக்கிறான். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக தலம் மிக அற்புதமாக பயணித்துக் கொண்டே போகிறார். அங்கிருந்து இருவரும் பிரிந்து தென் திசை வடதிசையாக செல்கிறார்கள். மதுரையம்பதிக்கு நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய அழைப்பின் பேரில் பாண்டி நாடு செல்ல, அங்கே சமணத்தை வென்று சைவம் தடைக்க செய்ய ஞானசம்பந்தர் புறப்படுகிறார். அப்பொழுது அப்பர் பெருமான் நாளும் கோளும் சரியில்லை, தாங்கள் பிறகு புறப்படலாம் என்று சொல்லும் பொழுது, இறைவன் அடியார் என்றால் நாளும் கோளும் நமக்கு ஒன்றும் செய்யாது என்று கோளறு பதிகம் அங்கே பாடுகிறார். அற்புதமான பதிகம். அதனுடைய பண் பியந்தை காந்தாரம் என்றதற்கு பேர் மத்திம சுந்தி ராகம். நவரோஸ் என்ற பண்ணில் அதை பாடுவார்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பாடியவுடன் அந்த கோளர்களால் நமக்கு வரக்கூடிய தீங்குகள் எல்லாம் நீங்கும் என்று அப்பர் பெருமானுக்கு புரிய வைத்து மதுரையை நோக்கி பயணிக்கிறார். ஆணை நமதே என்று திருக்கடைக்காப்பை அங்கே சாத்தி பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இதில் ஒரு குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருஞானசம்பந்தனுடைய தேவார பதிகங்களுக்கு திருக்கடைக்காப்பு என்று சிறப்பு பெயர் உண்டு. என்ன காரணம்? காப்பு செய்யுள் என்பது பதிகத்தினுடைய முன்னால் அல்லது சிற்றிலக்கியத்தின் தொடங்குவதற்கு முன்னால் வருவது காப்பு செய்யுள். விநாயகர் காப்பு, சிவபெருமான் காப்பு, முருகர் காப்பு என்றெல்லாம் வருகின்ற செயல்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது பதிகத்தினுடைய கடைசியில் வந்து பதிகத்தை பாடுவதால் என்ன பலன் என்று சொல்வதால் கடைசியில் வருகிற காப்பு, அதனால் இதற்கு கடைக்காப்பு. திரு என்பது இறைவன் மீது பாடப்பட்ட திருப்பதிகம் என்ற காரணத்தினால் திருக்கடைக்காப்பு. பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே, இது திருக்கடைக்காப்பு. ஆணை நமதே மாலை ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, திருக்கடைக்காப்பு. திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்பதெல்லாம் நம்முடைய திருக்கடைக்காப்பு நம்ம பார்க்கிறோம். எனவே ஞானசம்பந்த பெருமான் அடியார் திருக்கூட்டத்தோடு மதுரை என்பதைக்கு செல்கிறார். விடியற்காலை பொழுது, பொதுவாக தமிழில் விடியற்காலை பொழுதில் பாடக்கூடிய பண் பண்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. இந்த நுணுக்கத்தையும் புரிஞ்சுக்கோங்க. பகல் பண், இரவு பண், பொது பண் என்று சொல்வார்கள். பகல் பண் காலை 12 வரை பாடுகின்ற பண்கள் பகல் பண்கள். அதற்கு பின்னால் பொது பண்கள் எப்போ வேணாலும் பாடலாம். மாலை நேரத்திலிருந்து இரவு நேரம் வரை பாடுகிற பண்கள் இரவு பண்கள். மேகராக குறிஞ்சி மாலையில தான் பாடணும் அல்லது இரவுல பாடணும், ஏன்னா நீலாம்பரி ராகம். கம்பீர நாட்டை நட்டபாடை பண், நம்முடைய புறநீர்மை என்று சொல்லக்கூடிய பூபாலம் என்கின்ற ராகம், இதெல்லாம் விடியற்காலை பொழுதில் பாடக்கூடிய. எனவே புறநீர்மை பண்ணில் பாடுகிறார். அந்த கோபுரத்தை காட்டி அடியார் பெருமக்கள் என்ன திருக்கோவில் என்று சொல்லும் பொழுது, அங்கேயர் கண்ணி உடனுமர்
ஆலவாய் சொக்கனுடைய கோவில் என்று சொல்லாமல் மங்கையர்க்கரசியார் வழிபாடு செய்கின்ற ஆலவாய் சொக்கனுடைய கோயில் என்று பதிவு செய்கிறார். எவ்வளவு நுணுக்கம் இந்த பாட்டில் நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள். மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை பரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேயேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் முருவன் உதநாயகன் நாள் வேதம் பொருள்களும் அருளியேன் அங்கைய கண்ணீர் தன்னுடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே